வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் விஜயகாந்த் அவர்களினுடைய இறுதி வணக்க நிகழ்வில் நடக்கும் அரசியல் குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த இறுதி வணக்க நிகழ்வில் நகைச்சுவை நடிகர், அதாவது நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து கொண்டிருக்கின்ற வடிவேல் ஏன் கலந்து கொள்ளவில்லை, வடிவேல் வந்து ஒரு துரோகி என்று இணையதளம் முழுமைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது குறித்து பேச இருக்கிறோம். அதேபோல் விஜயகாந்த் அவர்களை வந்து பழிவாங்கிய கருணாநிதி தனம் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் இந்த ஊடகங்கள் இன்று இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களினுடைய மேன்மை குறித்து, அவருடைய நற்பண்புகள் குறித்து, அவருடைய கடந்த காலத்தினுடைய சேவைகள் குறித்து பேசி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகங்கள் பத்து வருடமாக என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தது, அதாவது ஊடகங்களினுடைய பச்சோந்தித்தனத்தை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே ஒரு கையாலாகாத அரசு என்பதை வெள்ள காலங்களில் மட்டுமல்ல, ஒரு கட்சியினுடைய தலைமை இறந்து போகின்ற அந்த நிகழ்வினுடைய செயற்பாட்டிலையும் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதா, அல்லது அந்த கருணாநிதி தனத்துடன் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விஜயகாந்த் அவர்களை பழி தீர்ப்பதற்காக சில வேலைகளை செய்கிறதா, இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். ரொம்ப சுருக்கமாக நம்ம பேசிடுவோம். இந்த நேரத்தில், அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்து அவர்களுடைய இறுதி வணக்க நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது போன்ற அரசியல் கருத்துக்களை பேசலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருந்தது, உங்களுக்கும் வரலாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி நடக்கின்ற, முன்னாடி நடக்கின்ற, அவர் மீது நடக்கின்ற அரசியலை இந்த நேரத்தில் பேசாவிட்டால் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வடிவேல் வந்தால் என்ன, வராட்டி என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். மாநகராட்சியினுடைய நிர்வாகம் வந்து இதை தாண்டி என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடிக்கு அவசரமாக போக வேண்டியது இருந்துச்சுங்க, அதனால் அவர் வந்து இறுதி வணக்க நிகழ்வில் கலந்து கொள்ளலைங்க அப்படின்னு பேச வேண்டி வந்துடும். அப்புறம் இந்த ஊடகங்கள் என்னங்க, ஊடகங்கள் தாங்க விஜயகாந்தை கொண்டுட்டு போய் ஒரு மக்கள் மனசில் வந்து அவருடைய இறப்பை, அவருடைய இழப்பை பதிவு செய்துச்சுங்க அப்படின்னு சொல்லி பேச வந்துடும். ஆனால் இப்போது அது 10 நாள் கழிச்சு இதெல்லாம் வந்துடும். ஆனால் இப்போதைக்கு பேசும்பொழுது தான் உண்மையிலேயே இதை குறித்தான ஒரு சிந்தனையோடு விஜயகாந்தின் அவர்களுடைய இறுதி வணக்க நிகழ்வுகளில் இவங்க போடுகின்ற அந்த வேடங்களை பார்ப்பதற்கு வசதியாக இருக்குங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம். குறிப்பாக வந்து நடிகர், முன்னாள் நமது சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரத்தில் இருந்தவர் மிகச்சிறந்த பண்பியல்புகளை, குணநலங்களை, மனிதநேயத்தை கொண்ட ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். 1952 பிறந்த அவர் வந்து தன்னுடைய 71வது அகவையில் இறந்து போயிருக்கிறார். அவருடைய பண்பு நலன்கள் எல்லாமே இப்போ பட்டியலிட்டுட்டு வர்றாங்க, அதனால் அது குறித்தெல்லாம் நம்ம பெருசாக நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. ஆனாலும் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து என்னென்ன வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நமக்கு விவரம் தெரிகின்ற அந்த காலகட்டத்தில் திரையில் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு மனிதர்னா விஜயகாந்த் அவர்கள் தான். இன்னும் என்னுடைய 10வது வயதில் வந்து 1991 கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு கதாநாயகத்தனம் என்றால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவர்களை ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதராக விஜயகாந்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வைதேகி காத்திருந்தால், அதே காலத்து கட்டத்தில் வந்து 92 வந்து சின்ன கவுண்டர், அது மாதிரி சற்றேற குறைய 150 நாட்களுக்கு மேற்பட்டு ஓடிய பல படங்களை வந்து விஜயகாந்தினுடைய படங்களாக சொல்ல முடியும். அப்போது இளம் வயதில் பெரிய அரசியல் புரிதலோ அல்லது சித்தாந்த தெளிவுகளோ இல்லாத காலகட்டத்தில் ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மேனரிசங்களை, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது, விஜயகாந்தினுடைய அந்த பேக் ஷாட்னு சொல்லுவோம் இல்லையா, பின்புறம் வந்து சொல்ட்டி அடிக்கிற அந்த இது, அதுக்கெல்லாம் வந்து நம்ம வளத்தில் கம்மியாக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணுன்னெல்லாம் பல மறைவிடமான இடங்களில் வந்து பயிற்சி மாதிரி செய்ததெல்லாம் உண்டு. இதெல்லாம் பெரிய இதுதான். அப்போது விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறப்புங்கிறது வந்து ஒரு மாற்றுக்கட்சியினராக இருந்து நம்ம பார்க்குற அந்த அளவை தாண்டி அந்த கட்சியை சேர்ந்த
நபர்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து தேமுதிகவினர் வந்து என்ன மாதிரியான இரங்கலை பதிவு செய்கிறாங்களோ அதே மாதிரி சட்டமன்ற வாயிலாக நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் வந்து தங்களுடைய தொகுதி சார்ந்த இரங்கலை பதிவு செய்கிறாங்க, பதாகைகள் வைக்கிறாங்க. இதில் என்னென்னா, கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு தெலுங்கர் என்றெல்லாம் பேசுனுச்சு, மாற்றுமொழி சிந்தனையாளர், மாற்றுமொழிக்காரர், மாற்றுமொழி அரசியல்வாதியை வந்து பேசுனுச்சு, அவரை வந்து அரசியல் தளத்தில் எதிரியாகவே பார்த்துச்சு அப்படின்னெல்லாம் பல பேர் வந்து, இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகும் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ரகசிய கூட்டு வச்சுருக்காங்கன்னு பேர் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதே போல் விஜயகாந்தை வந்து நாம் தமிழர் கட்சி அவருடைய அரசியலை எதிர்க்கிறதுன்னெல்லாம் போட்ட காலகட்டங்களில் இன்றைக்கி இணையதளம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்ததிலிருந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி எந்த தளத்தில் இருந்தாலும் அவருடைய இழப்பை, அவருடைய துக்கத்தை, அவருடைய இழப்பை வந்து ஆழ்ந்த இரங்கலோடு பார்க்கின்ற ஒரு மனநிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படிங்கிறது புலனாகி இருக்கிறது. அதை தாண்டி இதில் வந்து பெருசாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இதை தாண்டி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான்கு தலைப்புகள் இதுக்குள்ளே நம்ம பேச நினைக்கிறது அப்படி என்னென்னா, வடிவேல் அவர்கள் வந்து ஏன் வரலை, வடிவேல் வந்து இந்த காரியத்தில் கலந்திருக்கணும், துக்க காரியத்தில் கலந்திருக்கணும், வடிவேல் வந்து இப்படி தான் பண்ணுறாரு, வடிவேல் வந்து விவேக் இறந்த காலத்துலேயும் அவர் வரலை, அதே போல் நான் வந்து ஊரில் இருக்கிறேன்னுட்டு அழுதுகிட்டு ஒரு பேட்டியை கொடுத்தாரு, அதன் பிறகு கோண்டாமணி இறந்தபொழுது வரலை, மயில்சாமி இறந்தபோது வரலை, இதையெல்லாம் தாண்டி விஜயகாந்த் என்கின்ற ஒரு நபர் தன்னுடைய சின்ன கவுண்டர் படத்தின் மூலம் குடைபிடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்ட ஒரு நபரையினுடைய இறப்பு கூட வர முடியாத அளவிற்கு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு, அதாவது வெளியிலிருந்து பார்க்கின்ற அவர்களுடைய பார்வையில் மிகுந்த நியாயம் இருக்குது, அதிலெலாம் நம்ம தவறுனெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கருணாநிதித்தனமும் அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து வடிவேல் அவர்களை பழி வாங்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வடிவேல் என்கின்ற மனிதனுக்குள் இருந்த மனிதநேயத்தை பழி வாங்கிருச்சு, அவரை வந்து இயங்க விடாமல் பண்ணிருச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 2016 தேர்தல் கட்டம்னு தான், 2016 தேர்தல் காலகட்டமும் அதற்கு முந்தைய தேர்தலையும் ஏதோ ஒரு முறை வந்து விஜயகாந்த் அவர்களை குறித்து வடிவேல் வைத்த விமர்சனம் வந்து பொதுத்தளத்தில் அதிகமாக பரப்பப்பட்டது, பொதுத்தளத்தில் பெருசாக பேசப்பட்டது, பெரிய விரிசலை, அதாவது வடிவேலுக்கும் விஜயகாந்திற்கும் உள்ள விரிசலை பெருசாக்கியது வந்து இந்த நிகழ்வு தான். ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரையிலையும் வடிவேலினுடைய இந்த அந்த ஒரு மாதிரியான உளறல் பேச்சை குறித்து அவர் எதையுமே வெளிப்படுத்தினதில்லை, அது தெரியும். இப்போது வடிவேலுக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னா, உண்மையிலேயே தேமுதிகவினர் வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மிகப்பெரிய இழப்பில் அப்படி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு பிறகு மிக மூர்க்கமாக ஒரு நடிகரின் ரசிகனாக ஒரு கட்சியின் தலைவனின் தொண்டனாக இருக்கக்கூடியவர்கள் தேமுதிகவினர்னு வச்சுக்கோங்களே. அப்போ அவர்கள் நிரம்பி இருக்கின்ற அந்த குழுமத்தில் தான் வந்து இரங்கல் தெரிவிக்க போனால் ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட திரு வடிவேலுக்கு இருந்திருக்கலாம், அதனால் கூட வராமல் இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே மாற்று சிந்தனையாளர்கள் இறந்து போன போது அரசியல் தளத்தில் கொடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள்லாம் போய் அவர்களுக்கு இரங்கல் வணக்கம் செய்கிறாங்க. அந்த வகையில் வடிவேல் செஞ்சுருக்கலாம், செய்யாமல் போனதற்கு பின்னாடி அவருடைய சூழல் ஒரு காரணம், இன்னொன்று வடிவேலுக்கு வந்து நிலைமையை கையாளுகின்ற அல்லது நேர்த்தியாக அணுகின்ற பக்குவம் இல்லை, இன்னொன்று மிகப்பெரிய சந்தர்ப்பவாதமும் இருக்குது, பயன்படுகிறவர்களை பயன்படுத்தி விட்டு அவர்களால் பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ அவர்களை கடத்தி விட்டுற அந்த பண்பும் வந்து வடிவேலுக்கு இருக்குது, அதனால தான் அவர் போகாமல் இருந்திருக்கலாம். இந்த நொடி வரையிலையும் அவர் போகலை, ஒருவேளை பிறகு போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, ஆனாலும் அவர் வந்து முதல் ஆளாக போயிருக்கு. ஏன்னா மன்சூர் அலிகான் அவர்கள் தாயகம் படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பிறகு கேப்டன் பிரபாகரன் படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்கப்பட்டு மன்சூர் அலிகான் என்கின்றவருக்கு முகவரியை கொடுத்தவர் வந்து கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் என்பது வந்து இன்றளவும் நன்றியோடு நினைக்கின்ற ஒரு மனிதராக பார்க்குறோம். ஏன்னா
அந்த அவருடைய சவப்பெட்டி இருக்கின்ற அந்த இடத்துலேயே சட்டேரக்குறைய ஒரு மனிதன் அவருடைய காலடியில் 10 மணி நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் எழுந்திருக்காமல் உட்கார்ந்தே இருந்த காட்சிகள் எல்லாம் பதிவு. விஜயகாந்த் அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலை பதிவு செய்கின்ற பல பேர் வந்து உணர்வுபூர்வமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் வந்து வடிவேல் சென்றிருக்க வேண்டும். அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னாலும் அது வந்து தகாத காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது வந்து விஜயகாந்த் என்கின்றவரினுடைய அவருடைய அரசியலை, அவருடைய அணுகுமுறையை, விஜயகாந்த் என்கின்ற ஒரு நபரை பழிவாங்கிய கருணாநிதித்தனம் அப்படின்னு என்ன எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சற்றேறக்குறைய அது எம்ஜிஆருக்கு நிகழ்ந்தது, வைகோவுக்கு நிகழ்ந்தது, அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கும் நிகழ்ந்தது அப்படி தான் நம்ம சொல்லணும். எம்ஜிஆர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டம் வரை வந்து கருணாநிதியால் வந்து அசைக்கக்கூட முடியல. எம்ஜிஆரினுடைய ஆட்சி அதிகாரத்தை அசைக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் கட்சிக்குள்ளே இருக்கிற ஆர்எம் வீரப்பன் போன்றவர்களை வந்து தூண்டிவிட்டு நீங்கள் தனி கட்சி தொடங்குங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறார். யார்? இதுதான் கருணாநிதி தனம்ங்கிறது வந்து. அப்போ அது மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் தனி கட்சி தொடங்கிறது பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம்னா மாநாட்டுக்கு யார் வருவாங்கங்கிறது இல்லையே, எம்ஜிஆர் என்கின்ற ஒற்றை காந்த சக்தி வந்து எல்லாவற்றையும் கற்றி போட்டு வைத்திருக்கு, அவங்கள மீறி எங்களால் நடத்த முடியாதுன்னு ஆர்எம் வீரப்பன் அவர்கள் தலைமையில் சொல்லும் பொழுது, நீங்கள் தேதியை கூறிங்க நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்னா, அன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் மறைமுகமாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் மறைமுகமாக, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேஷ்டியை அவிழ்த்து போட்டுவிட்டு ஒரு நாள் அதிமுக வேஷ்டியை கட்டிக்கிட்டு மாநாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ மாநாட்டில் வந்து எல்லா கட்சி, அதாவது அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள், அஇஅதிமுகவினுடைய மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் தன்னோடு இருக்கும் பொழுது கடல் மாதிரி கூட்டம் கூடிருச்சு. காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கருணாநிதி தனத்தை உள்வாங்கி கொண்டு தன்னுடைய வேஷ்டி, டிஎம்கே வேஷ்டியை கழட்டி போட்டுட்டு அதிமுக வேஷ்டியை கட்டிக்கிட்டு மாநாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியை வந்து இவங்க ரெண்டு பேரால் கூட்ட முடியுது, நம்மிடம் இருந்த எல்லோரும் வந்து அங்கே சென்று விட்டார்களோ என்ற கவலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு போனவர் தான். அதன் பிறகு அவருடைய எழுச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய அரசியல் வீழ்ச்சிக்கு எதுக்குமே வந்து அவரால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அதன் பிறகு சகரவரிலையும் அவர் முதல்வர் தான் இருந்தாலுமே அவருடைய இறப்பினுடைய அந்த மன அழுத்தம் வந்து கருணாநிதி தனத்தால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு இங்கே ஒரு நம்ம வைகோபால்சாமி, அதில் பாதி கருணாநிதி தனம் இருந்தாலும் பாதி வந்து வைகோத்தனம் இருக்கே. காரணம் வந்து கருணாநிதி கெடுக்க நினச்சாலும் இவர் கெட்டு போகாமல் இருக்க நினச்சிருந்துருக்கலாம். அதில் வந்து வைகோவும் வீழ்ந்து போனார். பாதியால் வீழ்த்தப்பட்டார், பாதியால் தன்னுடைய அகங்காரத்தால் வீழ்ந்து போனவர் வைகோ. அதன் பிறகு கருணாநிதி தனம் எடுபடாத ஒற்றை அரசியல்வாதி யாருன்னா ஜெயலலிதா தான். ஜெயலலிதா இருந்த வரலையும் கருணாநிதி தனம் பல நடத்தப்பட்டது, ஆனால் எல்லாத்தையும் வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து முறியடித்து விட்டார். அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஆறாத கோபமும் நீங்காத வடுவும் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் கூட நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம், ஆனால் இந்த விஜயகாந்த் வருகின்ற அந்த காலத்தில் நம்ம வந்து மூன்றாவதுக்கு இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோமே என்கின்ற ஒரு பெரிய கோபம் வந்து விஜயகாந்தின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குது, இருந்தது, இன்னமும் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயகாந்தினுடைய இறப்பு இரங்கல் செய்தியை வந்து ஆட்டின் போட்டு உடன்பிறப்புகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய கொடுமையான இல்லை, அது கொடுமை இல்லை, அது உடன்பிறப்புகளினுடைய மனநிலை அவ்வாறானது என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்தது. அப்போ கருணாநிதி தனத்தால் கடைசியாக வீழ்த்தப்பட்ட ஒரு நபர்னா விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அதன் பிறகு நடந்த அரசியல் வீழ்ச்சிகளில் தோற்று போனப்போ கூட அவரெல்லாம் கவலைப்படலை. யார்? விஜயகாந்த் கவலைப்படலை. ஏன்னா தன் கூட இருந்த எம்எல்ஏக்கள், முக்கியமான நபர்கள் விலக்கி வாங்கப்பட்டு நேரடியாக அறிவாலயத்திற்கு சென்று கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்து, ஒரு பக்கத்து கருணாநிதி, இன்னொரு பக்கத்து மு க ஸ்டாலின், இடையில் வந்து அந்த 6-7 எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு, அதில் ஒருத்தரை விட்டு விஜயகாந்த் வந்து ஒரு துரோகி என்று பேட்டி கொடுக்க வைத்தார் பார்த்தீங்களா கருணாநிதி. அந்த புள்ளியில் தான் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்கிறார். அரசியல் மீதான
அல்லது அரசு தன்னுடைய அரசியல் கட்சியினருடைய அவர்களுடைய பற்றுறுதியின் மீதான நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்கிறார். அந்த நம்பிக்கையை உடைந்த பிறகு தான் அவருடைய உடல் நலமின்மை வந்து அதிகமாகுது. தொடர்ந்து அவருடைய இயங்கான் நிலை, ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் இருந்து அவர் வந்து ஒதுக்கப்பட்டார். அவர் ஒதுக்கப்பட்ட போதும் கூட அவர் வந்து மிக தெளிவாக வந்து திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்த நிலையில் தான் அவர் இருந்தார். அதற்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கருணாநிதி தனத்தினுடைய தொடர்ச்சி விஜயகாந்த் அவர்களினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அடுத்து வந்து இந்த ஊடகங்களினுடைய பச்சோந்தித்தனம் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையிலேயே இயல்பாக பேசக்கூடிய ஒரு மனிதனின் அல்லது மனதினுடைய அடையாளத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு மனிதனுடைய பேச்சை வந்து ஒரு நகைச்சுவை கண்டண்டாக ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி இந்த பட்டி தொட்டியங்கள்லாம் வந்து பரப்பின ஒரு பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் காசு வாங்கிட்டு இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துக்கும் உண்டு. நீங்கள் விஜயகாந்தினுடைய இறப்பை, இறுதி ஊர்வல நிகழ்வை சன் தொலைக்காட்சி மிகுந்த சோகவயமாக ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு டிஆர்பிக்காக. அதே போல் பல தொலைக்காட்சிகளை என்னால் பேரிட்டு சொல்ல முடியும். ஆனால் இந்த எல்லா தொலைக்காட்சிகளும் மூர்க்கமாக திரு விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் எதிர்த்த பொழுது அவரை வந்து ஒரு மதுப்பிரியராக அல்லது உளறல் செய்பவர்களாக அல்லது ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்தியது இந்த ஊடகம். இந்த ஊடகத்திற்கு நல்லா தெரியும், விஜயகாந்த் அவர்கள் உடல் அளவில் நலமின்மையினால தான் ஒரு நான்சிங், அதாவது கோஆர்டினேஷன் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு வந்து ஊடகம் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தணும். ஏன்னா இந்த ஊடகத்தை பார்த்து பொதுவாகவே ஒரு திறந்த வெளியில் காரி துப்புன ஒற்றை அரசியல்வாதின்னா விஜயகாந்த் தான். அந்த கோபம் இந்த ஊடகத்துறையினருக்கு இருந்தது. அதனால் இந்த ஊடகத்துறையினர் வந்து ஒரு மனிதனின் இயல்பான அல்லது மருத்துவ காரணங்களால் நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை வந்து மதுப்பெரியராகவும் உளறல் செய்பவர்களாகவும் மாற்றி வெளிப்படுத்தினுச்சு. எல்லா ஊடகமும் செஞ்சிச்சு, அதில் எந்த ஊடகமும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி பாருங்களையா, விஜயகாந்த் மாதிரி உண்டா, விஜயகாந்த் மாதிரி உண்டா, அவர் வந்து அவர், இவர் வந்து இவர் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் அந்த மனிதனுடைய நற்பண்புகளையெல்லாம் விட்டுட்டு அந்த ஆளை வந்து ஒரு முழு நேர மதுப்பிரியராகவே மாற்றி வச்சுருந்த இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கி இந்த பச்சவந்தி வேடத்தை போடுது. இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பது தான். ஏன்னா விஜயகாந்தே ஒரு நிலைமையில் ஒரு இடத்துல காணொலி பதிவில் வந்து மனசு நொந்து பேசியிருக்கிற அந்த காணொலி பதிவு எல்லாமே வந்திருந்தது. அதாவது நான் வந்து என்னுடைய மருத்துவ காரணங்களுக்காக நான் பேசுகின்ற பேச்சை, அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் பேசுகிற அந்த பேச்சை என்னை ஒரு குடிகாரனாகவே நீங்கள் கட்டமைச்சிட்டிங்க இந்த ஊடகங்கள், அந்த ஊடகத்தின் மீது ஆறாத கோபம் எனக்கு இருக்குன்னு தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட சூழலில் கூட பேசியவர் வந்து விஜயகாந்த். அதனால் இந்த ஊடகங்களினுடைய பச்சவந்தித்தனமும் விஜயகாந்தை வீழ்த்தியதில் இவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இந்த சென்னை மாநகராட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீராத கோபத்திற்கு என்ன காரணம்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சா இல்லாட்டினா எதிர்கட்சியாக கூட இருந்த நிலைமையை தூக்கி மூன்றாவது இடத்துல தூக்கி போட்டவர் வந்து திமுகவை விஜயகாந்த் தான். அந்த கோபம் அவர்களுக்கு இருக்குது. அந்த கோபத்தினால தான் நீங்கள் பாருங்கள், நேற்று காலையில் இறந்த ஒரு தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், உயரத்தில் இருக்கக்கூடியவர், தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 8.5% வாக்குகளை பெற்றவர், அதன் பிறகு 10-12% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. அத்தகைய கட்சியினுடைய தலைவருக்கு எத்தனை தொண்டர்கள் கூடுவார்கள் என்கின்ற கணிப்பு கூட அற்றவன் வந்து எப்படி முதல்வராக இருக்க முடியும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும், இவங்களுக்கு என்ன உளவு பிரிவு இருக்குது, என்ன இளவு பிரிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது அதாவது கோயம்பேட்டில் உள்ள அவருடைய அந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. சற்றேற குறைய ஒரு நாள் முழுமைக்கும் கடத்தப்பட்ட பிறகு தான் கூட்டம் வர்றது இவங்களுக்கு தெரியுதான். உடனே இப்போ தீவு திடலில் மாற்றிருக்கிறாங்க. காலையிலேருந்து தீவு திடலில் வந்து நடக்குது. இப்போ தீவு திடல்லையும் வந்து சரியாக 1 மணிக்கு மறுபடியும் மாற்றப்பட்டு கோயம்பேட்டுக்கு வந்துடும். இப்போ என்ன சொல்லுங்கள், கன்னியாகுமரியிலேருந்து விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தை நம்ம வந்து கலந்துக்கணும்னு கிளம்புற ஒரு தொண்டன் வந்து கோயம்பேடுன்னு நினச்சிட்டு கிளம்பியிருப்பான்.
அவன் பாதி தூரம் வரும்பொழுது அது தீவு திடலாக மாற்றப்பட்டு இருக்கும், மீதி தூரம் வரும்பொழுது கோயம்பேட்டுக்கே போயிருக்கும். இப்போது நீங்கள் மூணு இடத்துலையும் மாற்றும் பொழுது இந்த மாற்றலுக்கு, அதாவது இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான மாற்றலுக்கான நேரமே சற்றேறக்குறைய பாதி கால்வாசி நேரத்தை எடுத்துக்கும். இந்த இரண்டு நாட்கள் உள்ள கால்வாசி நேரத்தை எடுத்துக்கும். கால்வாசி நேரம் போக மீதி நேரத்தில் தான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தணும், விஐபிகள் வரணும், அல்லது இந்த அரசினுடைய அலக்கழிப்பில் ஏண்டா சிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வீட்டிலேயே இருந்துடணும். அப்போது ஒரு மனிதனுடைய இறுதி ஊர்வலத்தில் கூட அவனுக்கென்று ஒரு தனித்த அடையாளங்கள் இந்த மண்ணில் இருந்துவிடக்கூடாதுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவாக செயல்படுது. ஏன்னா ஒரு மாநகராட்சி ஆணையராக இருக்கிறார், அவர் என்ன ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் கண்ணாடியை போட்டுக்கிட்டு. அப்புறம் மாநகர தந்தைக்கு இதெல்லாம் மாநகர தாய் அக்கா உங்க பிரியா மேடம் இருக்கிறாங்க. ஒரு நிகழ்வு நடக்குது, அதற்கான பொறுப்பேற்க வேண்டியவர் வந்து மாநகர ஆணையரும் மாநகராட்சி தந்தையும் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் தீவு திடல்லையே அன்னைய நேற்று ஒரு இரண்டு மணி நேரத்தில் அந்த ஏற்பாடுகளை செய்ய முடியுமா? முடியாதா? நீங்கள் செய்ய முடியாட்டினா நீங்கள் ஏன் அந்த வேலையில் இருக்கணும்? இதே கலைஞர் கருணாநிதி இறந்த பொழுது எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க? அப்போது உங்களுக்கு தீராத வன்மம் விஜயகாந்த் மேலே இன்னமும் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் நேற்று நடந்த அந்த கண்ணீர் வணக்க நிகழ்வில் நடந்த குளறுபடிகளுக்கு எல்லாத்திற்கும் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேறு யாரையும் நீங்கள் குறை சொல்லவே முடியாது. அப்போ இதுதாங்க ஒரு மனிதன் வந்து, அதாவது மனிதனாக பிறந்த எல்லாருமே இறக்க தான் போகிறாங்க. அதில் வந்து யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, எந்த விதியும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மனிதன் வந்து இயல்பாக வாழ்ந்துவிட்டு தன்னால் முடிந்த காரியங்களை செய்துவிட்டு இறந்து போகிறாங்க. இறப்புங்கிறது வந்து இயற்கையானது. அதெல்லாம் வந்து யாரும் வந்து தள்ளி போடக்கூடாது, தள்ளி போட முடியாதுன்னு வச்சுங்களா, அது நமது ஆளுமைக்கு அப்பாற்பட்டு இருக்குது. அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு உணர்வு வயப்பட்ட ஒரு கூடுகையில் ஒரு ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்குமே இருக்குது, குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் கடந்துவிட்டு அரசியலாகவே எல்லாம் பார்க்கப்படும் என்றால் இவர்களை நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. கூடுதலாக இப்போ நான் பகிர்ந்துக்கிட்ட நான்கு செய்திகளும் நம்ம இந்த நேரத்துலேயும் அசைப்போட வேண்டிய செய்திகள். ஏன்னா எதிர்காலத்தில் எல்லா அயோக்கியர்களும் புனிதமாக்கப்படு, எதிர்காலத்தில் இவர்கள் எல்லாமே வந்து ஒரு புனித பிம்பமாக மாறுவார்கள். யார் வடிவேலும் மாற்றப்படலாம், ஊடகங்களும் மாற்றப்படலாம், கருணாநிதித்தனமும் மாற்றப்படலாம், இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாற்றப்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் இது செய்திருக்க வேண்டும், இது செய்யவில்லை, இதற்கு காரண காரியங்கள் இதுதான் என்று புரிந்து கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் இவர்களுடைய செயல்பாடு குறித்து நாம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியோடு அணுகுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம பேசுகிறோம். மற்றபடி விஜயகாந்த் என்கின்ற ஒரு கட்சியின் தலைமையை இழந்து வாடுகின்ற தேமுதிக கட்சியினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இன்னும் அவரை மனதளவில் நேசித்து அவர் கட்சியிலையும் இல்லாமல் அவரை வந்து ஒரு கௌரவ ஒரு விரும்பும் சக்தியாக பார்த்த அனைவருக்கும் விஜயகாந்தின் அவர்களுடைய இறப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. விஜயகாந்த் அவர்களினுடைய குடும்பத்திற்கும் காணொளி பதிவின் வாயிலாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற பணிகள் இருக்குது. அவர் வந்து 71 வயசு வரலையும் ஏதாவது ஒரு சிந்தனையில், ஏதாவது ஒரு தத்துவத்தில், ஏதாவது ஒரு சித்தாந்தத்தில் பயணித்த ஒரு நபராக தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது அவருடைய சிந்தனையை நீங்கள் செயல்படுத்துவதற்கான வேலையில் இறங்குறது தான் அவருக்கு செய்கின்ற ஒரு கண்ணீர் அஞ்சலியாக இருக்கும் என்பதையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.